சிந்திய நைன்டினல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம வீட்டில் கணவர், குழந்தைகள் இல்லை குடும்ப தலைவிகள் நாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வேலையில் நாம் சம்பாதிக்கிற பணம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல முறையில் பயன்படணும். அப்படி நல்ல முறையில் நம்மளால் அதை பயன்படுத்த முடியல, வாங்கின உடனே அது ஏதாவது ஒரு வகையில் கையை விட்டு அந்த பணம் செலவாயிடுது அப்படின்னும் போது இந்த விஷயத்தை பண்ணலாம். அதே மாதிரி கணவர் எவ்வளோ வருஷமாக இந்த துறையில் இருக்காருமா, இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு, இந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறாரு, இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, ஆனால் அவருக்கு உரிய அந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த அலுவலகத்தில் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பேரும் புகழும் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவருக்கு எப்போவோ அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கணும், ஆனால் ஏதோ ஒரு காரணம் அந்த ப்ரொமோஷன் அவருக்கு வர மாட்டேங்குது. இவருக்கு அப்புறம் வர, இவருக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த ப்ரொமோஷன் கிடைக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இது உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி உயர்வு, நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சம்பள உயர்வு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கல இல்லை கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நாயுருவி பொடி அப்படின்னு இருக்கும் நம்மளுடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில், இந்த நாயுருவி பொடி அப்படிங்கிறத பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அதனோட கூட இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடி இதையும் வாங்கி செட்டாக வாங்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பயன்படுத்தும் போது இது ஒரு ஸ்பூன், அது ஒரு ஸ்பூன், அதாவது நாயுருவி பொடி ஒரு ஸ்பூன், கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மாலை நேரத்தில் இதை வந்து தூமமாக வீட்டில் பயன்படுத்துங்க. மாலை நேரத்தில் விளக்கேற்ற போகிறீங்க அப்படின்னு சொன்னால், விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இந்த தூபம் அப்படின்றத போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தாமதமாகும், வேலையிலேருந்து வரத்துக்கு தாமதமாகும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, இரவில் கூட நீங்கள் இந்த தூபம் அப்படின்றத காமிச்சிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வீட்டில் தூங்குறதுக்கு போகலாம், தவறு கிடையாது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த நாயுருவி பொடியையும் கஸ்தூரி மஞ்சள் பொடியையும் ஒன்றாக சேர்த்து தூபமாக வீட்டில் பயன்படுத்தும்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இன்னும் சகல விதமான மரியாதைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பல வருஷங்களாக நாம் வேலை செஞ்சிட்ருக்கோம், ஆனாலும் நமக்கு உரிய ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது அங்கே இல்லாமல் தான் இருக்கும். நம்ம வாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் நமக்கான அங்கீகாரம் அப்படின்றது சரியான நேரத்தில் கிடைக்கணும் இல்லையா, அது கிடைக்காது. ஆனால் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் அவங்க எடுத்துப்போம், நம்மளுடைய உழைப்பையெல்லாம் எடுத்துப்பாங்க, ஆனால் நம்முடைய தேவைகள் அப்படிங்கிறது அங்கே நிறைவேறாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்னும் போது இந்த தூபத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. இது வந்து என்னைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ, உங்களுடைய கணவருக்கு அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கணவர் பிறந்த தேதியிலேயோ இல்லை உங்களுடைய கணவர் பிறந்த கிழமையிலேயோ இதை நீங்கள் தூபமாக பண்ணலாம். இல்லை உங்களுக்கு குடும்ப தலைவிக்கு அப்படின்னும் போது குடும்ப தலைவியினுடைய பிறந்த தேதியிலேயோ பிறந்த கிழமையிலேயோ இந்த தூபம் அப்படின்றத மாலை நேரத்தில் போடலாம். இல்லை காலையில் உங்களால் முடியும் அப்படின்னாலும் காலையிலையும் போடலாம், தவறு கிடையாது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும். இது குழந்தைகள் அப்படின்னும் போது, குழந்தைகள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இது குழந்தைகளுக்கும் இது பொருந்தும். குழந்தைகள் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு இது சொல்லலை நான், உங்கள் பையனோ பொண்ணோ மருமகனோ மருமகளோ வேலைக்கு போகிறாங்க, ஆனால் வேலையில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். இந்த நாயுருவி பொடி மற்றும் கஸ்தூரி மஞ்சள் பொடி இரண்டுமே வந்து நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன், லிங்க்கு தரேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. நாயுருவி பொடி அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு அம்சம், மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு அம்சம். இந்த இரண்டும் நாம் வீட்டில் பயன்படுத்தும் போது நம்முடைய பிரச்சனைகள் காணாமல் போகும் அப்படின்றது ஒரு உண்மை, சரிங்களா?
இந்த பதிவு வழக்கம் போல திருப்தியான மன நிறைவை தரக்கூடிய பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.